கிருபா ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தார், உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த திரைப்படம் தொடர்பாக நாகர்கோவிலில் ஷூட்டிங்லாம் நடந்தப்போ ரொம்ப காலம் அவரோடு இருந்து அவரோடு இறுதி வரை நட்பு பாராட்டிய சையத் அவர்களை அழைக்கிறேன். அண்ணன் மீது அன்பு வைத்து இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். சையத் என்னோட பேர். அவர் நடிகர் பைரி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்கேன். கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து நான் அண்ணன் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து சில நேரங்களில் எனக்கு ஒரு சித்தப்பனா, தாய் மாமனா, ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனாக இருந்திருக்காரு. தினமும் வந்து ஒரு மாலை நேரங்களில் என்னை சந்திப்பது, நாங்கள் ரெண்டு பேருமே கூடியிருப்பது, பல நேரங்களில் என் கூட தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஒரு கடந்த சில வருஷங்களில் பல நேரங்களில் என் கூட இருந்திருக்காரு. அவர் இப்போ நட்சத்திர பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு கூட எழுதிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. அப்போது அப்புறம் ஏறக்குறைய இறைவன் அப்படிங்கிற ஒரு நாவலும் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. சில நேரங்களில் அவர் அந்த எழுதுகிற மனநிலையிலே இல்லாமல் தான் இருந்தார். ரொம்ப இல்யூஷனுக்கான சில நேரங்கள் ரொம்ப பயங்கரமான இல்யூஷன்லாம் ஆயிடுச்சு அவருக்கு. என்னை யாரோ கடத்துகிறாங்க, என்னை யாரோ ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மனநிலையெல்லாம் திடீர் திடீர்னு ஏதோ புது நம்மளேருந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணார்னா, தம்பி எங்கடா இருக்க, அண்ணனை பார்க்க வாடா அப்படிங்கிற மட்டும்தான் ஒரு வார்த்தையாக இருக்கும். அவர் இறக்குறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். நான் அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் ஆக்சுவலாக, எனக்கு ஒரு காய்ச்சலாக இருந்தது. சில நேரங்களில் அவர் எங்கே இருக்குங்கிற ஏரியா கூட அவரால் சொல்ல முடியலை. நான் சென்னையில் இருக்க, தம்பி எங்கடா இருக்க அப்படின்னாரு. நான் நாகர்கோவில் ஷூட்டில் இப்போ கடைசியாக டப்பிங் போயிருந்தோம். அப்போ கூட அவர் எங்கள் ஊரில் தான் இருந்தார் ஆக்சுவலாக. லாக்டவுனுக்கு அப்புறம் ஊரில் இருந்தார். ஊரில் இருந்தபோது எனக்கு ஃபோன் பண்ணும்போது, நான் நாகரில் தான் இருக்கேனே நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னை தேடி எங்கள் என் நாகர்கோவிலுக்கு அந்த டப்பிங் பேசுகிறதுக்கு வந்திருந்தார் ஆக்சுவலாக. வந்து என்னை பார்த்துட்டு என் கூட இருந்துட்டு போனார். அதுக்கப்புறம் அங்கே சென்னை வந்துடும், லாக்டவுனுக்கு அப்புறம் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். எப்படியும் வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாமல் 3-4 நாளில் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கூப்பிட்டுட்டே இருந்துருவார். என்னை எப்படியா என்னை கூப்பிடாமல் இருந்ததே இல்லை அவர் ஆக்சுவலாக. எப்பயுமே கூப்பிட்டுருவார் என்ன. ஃபோன் பண்ணார் அவர் இறக்குறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னாரு. ஆனால் நான் சென்னையில் தானே இருக்கேன், வீட்டில் தானே இருக்கேன், உடம்பு செல்லாமல் இருக்கேனே அப்படின்னா, சரிடா தம்பி உடம்பு பார்த்துக்கோ, நீ வந்து அண்ணன் சென்னையில் தான் இருக்க அப்படின்னாரு. சென்னையில் எங்கே இருக்கீங்கன்னா அது சொல்ல தெரியல அவருக்கு. சில நேரங்களில் பக்கத்தில் யாராவது நண்பர்களை கொடுத்து பேசுவார், இந்த ஏரியாவை பற்றி சொல்லுங்கள், இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரியான மனநிலையில் தான் அண்ணன் இருந்தார் ஆக்சுவலாக. நான் மேபி உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், நான் கடைசி நேரங்களில் நான் போய் பார்த்துருக்கணும், பார்க்காம விட்டேன். அது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக தான் இருந்தது எனக்கு. எனக்கு ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அவர் இறந்த அன்னைக்கு ஒரு 10-11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது. எனக்கு என்னால் நம்பவே முடியலை, நான் அண்ணன் இறந்துட்டாரா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அக்கா உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, நான் அவர் நம்பருக்கு தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், அந்த நம்பர் தொடர்ந்து ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த எப்படியே அதை அட்டன் பண்ணிடணும், அண்ணன் எப்படியே அந்த ஃபோனை எடுத்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனநிலை இருந்து, இந்த செய்திகள் எல்லாமே பொய்யாக இருக்கணும், இது எதுவுமே உண்மையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் மனநிலை இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நான் ஃபோன் அடிச்சிட்டே இருந்து அந்த ஃபோன் ஒழிச்சிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கவின் மலர் அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணாமல், தம்பி உண்மைதான், உடனே நான் வந்து இங்கேருந்து நானும் கவித்ரன் என்னோட நண்பர் கவித்ரனும் கிளம்பி போயிட்டேன் ஆக்சுவலாக. அவர் என்னால் பார்க்கவே முடியலை. அந்த இடத்துல கூட அவர் கண்ணை மூடலை, அவர் கண்ணை திறந்துட்டு தான் இருந்தார். ஒரு மாதிரி இருந்தது ஆக்சுவலாக அந்த இடம் வந்துட்டு. அவர் எப்பயுமே வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி தான், நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் குடிச்சிட்ருக்காரு, இப்படி இருக்கார், அப்படி இருக்கார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் குடிக்காமல் இருந்த நாட்கள் நிறைய உண்டு. நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் அவர் மரணத்தை இந்த பற்றி விமர்சனம் எழுதும் போதில் நிறைய அவர் கஷ்டப்பட்டார், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், ஏன் அவர் இப்படி ஆகிட்டார், ஏன் அப்படி அப்படி ஆகிட்டாருங்கிற மாதிரியான ஒரு நிறைய இது மாதிரி தான் சொன்னாங்களே தவிர, பட் அவரோட மறுபக்கமும் இருக்குது, அவருக்கு வேறு ஒன்று இருக்குது. அவர் உண்மையாகவே ஒரு குழந்தை தான். அதை தாண்டி வந்து அவர் வந்து குடித்தா கூட யாரையும் டிஸ்டர்ப்லாம் பண்ணவே மாட்டார். அது வந்து ஒரு அன்பு மட்டும்தான் அவர் வெளிப்படுத்த, அன்பு மட்டும்தான் வெளிப்படுத்த தெரியும் அவருக்கு, வேறு எதுவுமே தெரியாது. யாரையும் குறை சொல்ல மாட்டார். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணதே கிடையாது. ரொம்ப ரொம்ப அன்பானவர் ஆக்சுவலாக. தம்பி தம்பி தம்பின்னு மட்டும்தான் இருப்பார். எங்கடா இருக்க, எங்கடா இருக்க, எங்கடா இருக்க, இது மட்டும்தான் அவரோட பதிலாக இதுவாக இருக்கும். அவர் நிறைய வந்து எழுதணும்னு நாங்கள் நிறைய ஆசைப்பட்டோம். எப்படியாவது ஏறக்குறைய இறைவனை எழுத வச்சிடணும், எப்படியாவது அந்த நாவலை வந்து கொஞ்சம் வெளிக்கொண்டு வந்து நிறைய ட்ரை பண்ணோம், நானும் நண்பர்களும் ட்ரை பண்ணோம். பட் அவராக தான் செயல்பட முடியும், அவரை வந்து யாருமே வந்து செயல்படுத்த வைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள். பட் என்னோட சூழலுக்கு நிறைய கட்டுப்பட்டு நிறைய நாட்கள் குடிக்காமல் இருந்திருக்காரு, நிறைய நாட்கள் குடிக்காமல். அவனால் அந்த கட்டுப்பாடும் அவர்கிட்ட உண்டு.
நான் வந்து எப்பயுமே குடிக்கிற மட்டும் விருப்பப்படுற ஆள் அவர் கிடையாது. எத்தனையோ நாட்கள் என் வீட்டில் இருக்கும் இருந்திருக்காரு, எத்தனையோ நாட்கள் அவர் குடிக்காமல் இருந்திருக்காரு. தயவுசெய்து குடிக்காதுங்கண்ணே வேணாண்ணே அப்படின்னு சொல்லும்போது சிறடா தம்பின்னு சொல்லிவிட்டு குடிக்கலை. என்னோடய படத்தில் ஷூட்டிங், என் படத்து ஷூட்டிங்கில் எனக்கு தாய் மாமனாக நான் நடிக்க வச்சுருக்கோம். ஆக்சுவலாக மிகச்சிறிய ஒரு நடிப்பை மிகப்பெரிய ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அவர். மிகச்சிறந்த ஒரு நடிகராக என் படத்தில் இருந்திருக்காரு. எல்லாருமே சொல்கிறாங்க கவிஞராக எத்தனையோ நாள் இருப்பார், எத்தனையோ அவர் எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து படிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நடிகராக அவரோட உருவம் என்னோடய படத்தில் என் தாய் மாமனாக என்றைக்குமே அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார். அவர் இறந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனசங்கட்டம், மன வருத்தம். அவர் இறந்திருக்க கூடாது இவ்வளோ சீக்கிரமாக. தவணை முறையில் தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டார். அது அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. அவர் குடிக்கும் புகைக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னு நீங்கள் குடிக்கிறீங்க, ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ சிகரெட் அடிக்கிறீங்கன்னு சொன்னால், அவர் போதையை தன் மனைவியாகவும் சிகரெட்டை தன் குழந்தைகளாகவுமே அவர் பாவித்து கொண்டிருந்தார். அப்படி தான் அவர் சொல்லுவார், சீரியஸாக அப்படி தான் சொல்லுவார். ஸோ மிகப்பெரிய சங்கடமாக இருக்குது. அவர் மீது அன்பு வைத்து இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே நன்றி, வணக்கம்.